சரோசா என்ன டீல ஸ்கூல் விட்டாச்சா? ஸ்கூல் விடாம பின் என்ன பாதியில எழுந்திருச்சு வருவாங்க? ஒரு பேச்சுக்கு கேட்டேன். ஆமா, இன்னைக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்தாங்க? வாய்ப்பாடு. டீச்சர் சொல்லி கொடுத்துச்சுதா இல்ல வாத்தியார் சொல்லி கொடுத்தாரா? உங்களுக்கு வேற வேலை இல்ல டெய்லர், ஒழுங்கா துணி பார்த்து கட் பண்ணுங்க. சிரிப்பு! ஒரு பெரிய மனுஷன் பழம பேசிட்டு இருந்தா அதுக்கு என்ன சிரிப்பு? வேலை செய்ய சொன்னா அதை செய்யாத, இத கரெக்டா கவனி. சிரிப்பு சிரிப்பு. என் காதில் தேனாக பாய்கிறது. பாயம் எஜமா பாயம். உங்களை பத்தி உங்க வீட்டுல பெரிய எஜமா நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருக்காரு. உங்களை கையோட கூட்டிட்டு வர சொல்லி இருக்காங்க. நிஜமா? ஆமாங்க. வாங்க. என்னங்க என்னங்க? ஐயோ ஐயோ, உங்கள் காதல் நினைவாக என்ன மறந்து விடாதீங்கள். சரியா சார்? ஐயோ அழகு, சத்தியமா இதெல்லாம் தேர்ற கேச ஐயா. இன்னார் நாலு ஜாக்கெட்டாவது தைச்சிருப்பேன். அதையும் பறி கொடுத்துட்டியா? எவன் திருண்டானோ தெரியல, பேசுறா நீ ஒரே அற காது பக்கத்து தெருவில் போய் விழுந்துரும். அது கிடைக்காது, அது கிடைக்காது ஐயா. அது எப்படி கிடைக்கும்னு? பிச்சை சோத்துல எச்ச சோரா இருக்கு ஏன் பொழப்பு? இங்க வந்து எவனோ பித்தளாங்கஸ்தான திருடி இருக்கான். ஏண்டா நீ கடை விட்டு எங்கடா போன? நீயா? நீ பேச மாட்டியே, யாராரு குடும்பத்தை அழிக்க தெரியறியோ? அட அறிவு கட்டதனமா உன்னை எல்லாம் கடையில விட்டுட்டு போனா எப்படி இருக்கும்? குருடன் ஆடு மேய்க்கு விட்டுட்டு எட்டாள விட்டு சேர்ந்த கதையா இருக்கும். என்னடா ரவுசு ரோடு கேக்குதா? சாமி மலை ஏறிட்டா ஏறாம என்னங்க பண்ண? வெளச்சலுக்கு வெள்ளாட்டுக்கு ஜென்ம பகைங்கிற கதையா? இவனோட மாரடிக்கவே எனக்கு நேரம் சரியா இருக்கு. அவனுக்கு என்ன ராசா வீட்டு கண்ணுக்குட்டி? அஞ்சாறு பேர் சம்பளத்தை கடவாயில வச்சு இருக்கிற என்னது பேரிச்சம் பழமா? அங்குஸ்தான போட்டுத்தான பேரிச்சம்பளம் வாங்கினேன். பேசுறா? நீ பேச மாட்டேன், வாய்க்குள்ள வச்சிருக்கிறேன். குப்புசாமி இந்த வயசுலயே அப்படியே மிதிச்சு வேலைக்கு வேண்டாம். சின்ன பையன மிரட்டிக்கிட்டு என்ன? சின்ன பையன் என்ன? அது விவசாய கட்ட ஆளா இருக்கு, எல்லாத்தையும் நீயே தின்னுட்டு இருக்க. ஒரு ரெண்டு குடுக்க வேண்டாம். ஆமா, எச்சி கொண்டா. வேணாண்டா, தெக்கடிக்கிற காத்து திரும்பி அடிக்காம போகாது. மறுபடியும் நீ இந்த கடைக்கு வரணும். மறுவாதியா ஒதுங்கி போயிரு. சும்மாவாடா சொன்னாங்க பழமொழி, பூனை இழைச்சா எலி வா வான்னு தொட்டு விளையாட கூப்பிடுமா? சத்தியமா சொல்ற, நீ சோத்துக்கு செத்து வீதி வீதியா எச்சலை எடுக்கல. என் பேரு காரண் இல்லடா, காரண் இல்ல. குருட்டு கண்ணுக்கு கோணக்கண் எவ்வளோ பரவாயில்ல. அடிங்கோப்பா ஆழ்வார் புடிங்க, அம்மா புடிங்க, ஐயா புடிங்க, விடாதீங்க, அம்மா தண்ணி புடிங்க, அம்மா விடாதீங்க. பழனிசாமி, யோ பழனிசாமி, குடியா? என்கிட்ட இல்ல டெய்லர். யோ வச்சுக்கிட்டு என்ன வஞ்சனையா? நீ வேணா டிராயரை திறந்து பாரு, ஒரு நயா பைசா கூட கிடையாதுயா. என்கிட்ட இல்ல டெய்லர், பெசாம வேலை பாரு. யோ மாச கடைசியா, ஓர அடிக்கிறதீங்கானா ஒட்டு போடுறதீங்கானா இல்லன்னா ஒரு நாலு நாள் காசுக்கு உங்ககிட்ட ஓரியாடுவனா? டே ஆறுமுகம் எழுந்திரி, ஐயா கிட்ட காசு வாங்கிட்டு போய் ஒரு டீயும் பத்து பைசா பீடி வாங்கிட்டு ஓடியா. ஐயோ என்கிட்ட இல்ல டெய்லர், இல்ல.
அடைஞ்ச மூர்ல வெண்ணெய் எடுத்தாலும் எடுக்கலாம், உங்ககிட்ட காசு வாங்குறது இருக்க. நீ பச்சை தண்ணிலேயே வெண்ணெய் எடுக்கிறவனாச்சே. ஏங்க வாங்க உட்காருங்க. ஓ எழுந்திரியா, மேல எழுத்து கூட்டி படிச்சிட்டு போயா? தேண்டா உட்காருங்க, போயா போடா. போவானா? அப்புறம் வந்து பழைய துணி தப்பீங்களா? பழைய துணியா? ஐயோ, அத நான் பார்த்தே 10 வருஷம் ஆச்சுங்களே. எங்க இங்க புதுசு தைக்கவே நேரம் கிடைக்கிறது இல்ல. இந்த ஏரியாவிலே நல்ல டெய்லர் இந்த காலின ஒருத்தன் தானே. சரிங்க, அப்ப வர இருங்க, கொண்டாங்க. வளர்ற புள்ள பொக்குன்னு போயிடுவீங்க. இனிமே புதுசா கொண்டு வாங்க. சரிங்க, பெல்ட் எல்லாம் தப்பீங்களா? என்னங்க பெல்ட் பிரமாதம்? இந்த ஆனக்கால் பேண்ட் தானே, 3 ஆபரேஷன் சேர்ந்து ஒரு பெல்ட் ஆச்சு. அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க, டீயா காஃபியா? பரவாயில்லைங்க, ஒண்ணு வாங்க. சேச்சே, முத முதல்ல நம்ம பொட்டி கடைக்கு வந்திருக்கீங்க, நீங்க ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு தான் ஆகணும். டே ஆறுமுகம், சாருக்கு ஒரு நல்ல காஃபி ஸ்ட்ராங்கா வாங்கிட்டு வா. ஒரே ஒரு காஃபி வாங்கிக்கலாம். ஏண்டா எங்கடா இதுல வச்சு இந்த 5 ரூபாயை காணும்? அட நீ எடுத்துருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். கண்டவனை எல்லாம் கடைக்குள்ள விட்டேன்னா இப்ப சார் நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு? காசு வீட்டுல நிறைய இருக்கு, அது ஒரு பரலாக போய் எடுத்துட்டு வந்து. பரவாயில்ல விடுங்க, நான் தரேன். என்னால உங்களுக்கு வீண் சிரமம். ஆறுமுகா வாங்கிக்கடா, போய் 2 காஃபி வாங்கிட்டு வா. அப்படியே அவனையும் ஒரு காஃபி சாப்பிட சொல்லுங்க. இவனுக்கு காஃபி வேற அழுகுதுங்களா? போடா. ஏய் கத்திரி சிகரெட் 1 பாக்கெட் வாங்கிக்க. அப்படியே ப்ளூ நூல் 2 வாங்கிக்க. ஏய் நைலான் பட்டர் இருந்தா விசாரி, வாங்கிட்டே வந்துடுறா. அதுல பாருங்க, பையனை அடிக்கடி வெளியே அனுப்புனா வேலை கெட்டு போயிடும். ப்ளூ நூல் வந்தோடனே தச்சிடுறேன். பாவங்க, பையனையும் ஒரு காஃபி சாப்பிட சொல்லிருக்கலாமே. நீங்க சித்த சும்மா இருங்க, இந்த காலத்து பசங்களை சிலுவானுமா நினைச்சிடாதீங்க. விரல் நுழைய மட்டும் இடம் கொடுத்தா போதும், உரலையே நுழைச்சிருவானுங்க. அண்ணா. ஏய் என்னடா, நான் எழுதிட்டு இருக்கும்போது என்ன வேணும் சொல்லிக்கிறேன்? 20 பைசா வேணும். அவன் 10 பைசா பீடி சிங்கனான மாடுது. போல இல்ல, எங்க அக்கா எங்க அக்காவுக்கு சாப்பாடு கொண்டு போனோம், அதுக்குதான் பஸ் காசு. மக்கா ஏன்டா சாப்பிடாம போச்சு? எங்க அக்கா ஊட்டிக்கு போகணும்னு 30 ரூபாய் கேட்டுச்சா, எங்க அம்மா தரவே இல்லை, அதனால ஸ்கூலுக்கு சாப்பிடாம போச்சு. நீ வெளியில போயிரு, யாராவது வந்தாங்கன்னா ஓடி வந்த எங்கிட்ட சொல்லு. என்ன பைசாவே தரேன், ஆனா நான் திருநதை யாருக்கிட்டையும் சொல்லிடாத. சரி போலாம். மத்தியானம் எத்தனை மணிக்கு வந்தாப்ல? வேலை முடிஞ்சு கரெக்டா 2 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வெளியே போவே இல்லையா? இந்த சோத்துக்கு சத்தியமா சொல்றேன், அதுக்கப்புறம் வெளியே போகவே இல்லை. வீட்டுக்கு வந்தனா ஊமக்கோல போய் பொட்டிக்கு பக்கத்துல தலையை வச்சு படுத்தேன். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சேன். நினைச்சேன் பணத்தை காணாமேனு நினைச்சேன். ஐயோ சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்னம்மா இந்த அறையாத்து பாத்தியாடா, பணத்தை எண்ணி வச்சிருந்தாண்டா. 30 ரூபாய் காணாமடா, 30 ரூபாய் காணாம். ஏடா அழகப்பா, நீ தானும் பொட்டிக்கோல இருந்து பணத்தை எடுத்த. ஏப்பா விளையாடுறியா? நான் காலையில போனோம், இப்பதானே வரேன். நீ தானே மத்தியானத்துல இருந்து வீட்லயே. Thank you.
ஏப்பா, காலையில பீடி வாங்க காசு இல்லன்னு எங்கிட்ட 10 பைசா கடன் கேட்டியல்ல. இப்ப கட்டு பீடி தீப்பிட்டு வச்சிருக்கே, இதுக்கெல்லாம் ஏது காசு உனக்கு? அது வந்து வந்து பழைய கணக்குல இதுல பேசாதையா, பண்றதெல்லாம் பித்தாட்டம். அவன் மேல ஐயா பழி போடுறேன். இப்படியேதாமா, தினம் சினிமாவுக்கு போறதுக்கு இவர் ஏது காசுங்கிற? அன்னாடு வீட்டுல இவர் திருடிட்டு போயிருந்தே, கடைசியில நான் வாங்கி கட்ட வேண்டியிருக்கு. என்ன பட்டகிட்ட எல்லாம் பலமா இருக்கு. வரைக்கும் போயிட்டு வந்தேன். இந்த பிரசாதம் கொண்டாங்க. வாங்க அண்ணே, அண்ணனுக்கு இப்பதான் பொழுது முடிஞ்சதுங்களா? டேய், உன்னை எல்லாம் கத்திரிக்கோளாலே அடிக்கணும்டா. உடப்பா சின்ன பையன் தானே. என்னங்க சின்ன பையன்? சின்ன பையனா அவன்? முடங்க பாயில்ல அப்படிங்கறக்காக சடங்க நிறுத்திடுவா முடியும்? அது எப்படி? விட்ட வெடியால வியாபாரம் வருதோ இல்லையோ, கடைய திறந்து வச்சு உட்கார்ந்துட வேண்டியதானே. என்னடா காரியனா, எப்ப பார்த்தாலும் இப்படியே சலிச்சுக்கிற. ஏண்டா விளையும் போதே சோறா விளைஞ்சிட்டா, அப்புறம் விறகு எதுக்கு, வரட்டி எதுக்கு? கஷ்டம்ங்கிறது எல்லாத்துக்கும் வரத்தான் செய்யும். நல்லா வருது போங்க. வேப்பங்காய் கூட ரெண்டு காக்கா வருது. தெக்கையும் வடக்கையும் திரும்பி திரும்பி பாக்குறேன், எனக்கு கடங்காரம் தான் வர்றான். பேசாம கடைய நம்ம சூலூருக்கே மாத்திடலாம்னு நினைக்கிறேன். என்னது கடைய மாத்த போறியா? அட காலிடா, கண்ணடிச்சா வராத பொம்பள கைய புடிச்சிருந்தா மட்டும் வந்துடவா போல. சொல்ற அட பேந்து பேந்து முடிக்கிறியா? அட கண்ணடிச்சா வராம பொம்பள கைய புடிச்சு இழுத்தா மட்டும் வந்துடவா போற. என்ன